ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுசோன் சமையல். சவுசோன் சமையலில் நம்ம இன்றைக்கி மொறு மொறுன்னு எப்படி முறுக்கு சுடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. நான் வந்து பொட்டுக்கடலையை 1 கப் எடுத்து அதை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் தேவையான அளவு, வெண்ணெய் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நான் வந்து ஓமம் வந்து 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். எள் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம முறுக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அரிசி மா 1 கப்பை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவையும் அது கூட சேர்த்திக்கோங்க. இது கூட எள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நம்ம 1/4 டீஸ்பூன் வந்து ஓமம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்குங்க. இப்போது வெண்ணெய் வந்து நீங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 1 ஸ்பூன், அதையும் போட்டுக்கோங்க. வெண்ணெய் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம எண்ணெயில் போடுறப்ப என்ன ஆகிடும் அப்படின்னா நல்லா வந்து முறுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் வெண்ணெய் வந்து நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டேஸ்ட் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்தலினா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவை வந்து நம்ம பிசையணும். மாவு வந்து நல்லா இலகுன பதத்துக்கு சாஃப்டாக பிணைஞ்சிக்குங்க. அப்போ தான் வந்து நம்ம முறுக்கு புளிய முடியும். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் சின்ன பீஸ் எடுத்து ஒரு மாவு வந்து உள்ளே போடுறேன். அப்போ வந்து மாவு பொரிஞ்சு நல்லா எண்ணெய்க்கு மேலே வந்து மிதந்து வரணும். அப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கரண்டி ஒன்று எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்குங்க. அதுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்குங்க. ஆயில் தேய்ச்சிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ முறுக்கு சுட்டியில் நீங்கள் முறுக்கு மாவு எடுத்து உள்ளே வச்சுக்குங்க. நம்ம மாவு எடுத்து உள்ளே வச்சுக்கிறோம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி உள்ளே வச்சுக்குங்க. நம்ம வந்து டைரெக்டாக வந்து எண்ணெயில் புழிஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து நம்ம மேலே தெரிச்சிரும். அதனால் இந்த மாதிரி கரண்டியில் வச்சு நீங்கள் வந்து நல்லா முறுக்கை வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சேஃபாக இருக்கும். எண்ணெய் வந்து நம்ம மேலே தெரிக்காது. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் முறுக்கு வந்து புழிஞ்சு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் போடுங்க எண்ணெயில். இல்லாட்டி இந்த கரண்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலான்னா தட்டத்தையும் கூட யூஸ் பண்ணிவிட்டு தட்டத்துலேயும் கூட நீங்கள் முறுக்கை புழிஞ்சு உள்ளே போட்டுக்கலாம். நமக்கு முறுக்கு சுட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்துட்டு எண்ணெய்க்குள்ளேயே வந்து நீங்கள் முறுக்கை புழிஞ்சு விட்டுக்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்போ தான் நாங்கள் முறுக்கு சுட்டு பழகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி முறுக்கு சுட்டு பழகலாம். இப்போ பாருங்கள், சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு நின்றுடுச்சு. நம்ம வந்து எல்லா முறுக்கையும் நீங்கள் திருப்பி போட்டுக்குங்க. திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும். நீங்கள் வந்து எண்ணெயோட சலசலப்பு நல்லா நின்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முறுக்கு வந்து நல்லா வெந்திருக்கும். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம வந்து சுட்டெடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், எல்லா முறுக்கையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போது ரொம்ப மொறு மொறுன்னு நல்ல கிரிப்ஸியான நமக்கு முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.